ஒலுவில் நிந்தவூர் தொடக்கம் சாய்ந்தமருது வரையிலான கடல் அரிப்பு பிரச்சினைக்கு ஒலுவில் துறைமுகமும் ஒரு காரணம் என கூறப்படுகின்றது. எங்களுக்கு இப்போ இந்த ஆவறு போட்டதால தான், இந்த ஆவறு எப்போ அமைச்சாவளோ அதில் இருந்து தான் எங்களோட தொழில் பாதிக்கப்பட்டு கிடக்கு. சரியே இப்போ இந்த ஆவறுக்கு அங்கால மண் பாத்திருக்கு, எங்களோட மண்ணை எடுக்குது. இப்போ அதை தான் பிரச்சனை போய்க்கிருக்கு. ஒரு காலத்தில் இப்படி கடல் அரிப்பு வரலை. இந்த கடல் அரிப்பு வந்துக்கிட்டு இந்த முறை தான் மிச்சம் வேகமான முறையில் வந்திருக்குது. ஆகையால் இந்த மீனவர்கள் நான் போன வருஷம் நினைக்கிற சிறிய சிறிய இந்த படகுக்காராக்கள் இஷ்டம் போட்டுகளை இழுத்து உசக்க வச்சாக்கள் இந்த வருஷம் இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு போய் கொண்டிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு இப்போ இந்த கடல் அரிப்பு, இப்போ கடல் அரிப்பு வருது. இப்போ கடல் அரிப்பு வரை எங்களுக்கு ஒரு நாளைக்கு போனால் ஒரு கிழமைக்கு தொழில் இல்லை. இப்போ அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கடல் அரிச்சிக்கு தான் இருக்குது, முன்னுக்கு வந்துக்கு தான் இருக்குது. இப்போ அதால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர்களுக்கு ஒரு வருஷம் கழித்து கரையில் தான் இருந்த ஒரு தொழிலும் கூட இவர்களுக்கு எந்த விதமான ஒரு வழியாலேயும் வாய்ப்பில்லை. பெரிய போட்டுக்காராக்கள் ஒரு மீல் போட்டு இல்லைன்னா போய்க்கு ஒரு மாதிரியாக கரையேறிட்டு அவட காலத்தை ஓட்டிக்கொள்கிறாங்க. இப்போ கல்ல போட்டு குறையோட நிப்பாட்டிட்டா, இப்போ ரெண்டு இடத்த போட்டு நிப்பாட்டிக்காங்க. இப்போ என்ன, அப்போ கல் எல்லாத்தையும் எங்களுக்கு ஒராடியாக போட்டு தந்தால் எங்களுக்கும் அவ்வளோ நல்லதாக இருக்கும். அப்போ ஒரு இப்போ போட்டோ போட்ட குறையில அப்படியே கிடக்கு. இப்போ அதால் இப்போ எங்கள்ட சின்ன மரம், எங்கள்ட எத்தனையே சின்ன மரம் பெய்த்து எங்கள்ட மரமுகள் இப்படி இப்படித்தான் இப்போ இந்த கடல் அரிப்பால் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்காது. குறிப்பாக தென்கிழக்கு கடற்கரையோர பிரதேசத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது அங்கே தற்பொழுது தற்காலத்தில் நாங்கள் சடுதியான கடற்கரையோர அரித்தலை, குறிப்பாக இந்த ஒலுவில் துறைமுகத்தின் வட பகுதி நோர்த் வாட் நாங்கள் பார்க்குற நேரம் அந்த கரையோர பகுதி அதிக சடுதியான துரித கடற்கரையோர அரித்தல் செயல்முறையை எதிர்நோக்குறதை நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக பல்வேறுபட்ட காரணங்கள் கரையோர அரித்தல் செயல்முறைக்கு பங்களிப்பு செய்தன. வடகுகள் பருவப்பெயர்ச்சி, காற்று, அதனால் உந்தப்படுற விசை, அது கடற்கரையோரத்தில் ஏற்படுத்துகிற அழுத்தங்கள், அதே போன்று லொஸ் ஆஃப் கோஸ்டல் வெஜிடேஷன் என்று சொல்லப்படுற கரையோர தாவரங்கள் அழிவு, கடல் மட்டங்கள் உயர்வு, காலநிலை மாற்றங்கள், அதே போல் வெற்றுப்பெருக்கு செயல்முறைகள், இவ்வாறான பல காரணங்கள் கரையோர அரித்தல் செயல்முறையில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்குங்க. ஒலுவில் துறைமுகத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது அதன் வடக்கே காணப்படுற கரையோர பகுதியில் வந்துட்டு சடுதியாக அரித்தல் செயல்முறையை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்குது. அதன் தென்பகுதியில் நீங்கள் பார்க்குற போது இங்கே துரித படிதல் செயல்முறையை நாங்கள் பார்க்கலாம். கால ரீதியாக சேகரிக்கப்பட்ட, கடந்த காலங்களிலே சேகரிக்கப்பட்ட செய்மதி படங்களை நாங்கள் ஒப்பிட்டு ஆய்வு செய்ததன் மூலம், குறிப்பாக கடந்த காலங்களிலே சடுதியான இவ்வாறான மாற்றங்கள் எங்களுடைய ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. ஒலுவில் துறைமுகம் இந்த அரித்தல், கடல் கரையோர அரித்தல் செயல்முறைக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு காரணிகளில் ஒன்றாக செயற்படுவதை நாங்கள் உணரலாம். மக்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். இது ஒரு பனைமர சூழலை கொண்ட ஒரு பிரதேசம். பனைக்கன்றுகளை நாட்டலாம், புல்களை நாட்டலாம், கண்ட தாவரங்களை மீள் நடுகை செய்யலாம். ஆகவே கடலை திண்ணலை அரிப்பதற்கான பல்வேறு விதமான மாநில அல்லது மாநில திட்டங்களை நாங்கள் அறிமுகமாக்க வேண்டும். கூடுதலாக மீனவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடல் வலயங்களை மீனவர்கள் பாய்க்க வேண்டும். அதிலிருந்து மனித நடவடிக்கைகளால் ஏற்படுகின்ற மண்ணகழ்வு ஏனைய அம்சங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு சிறந்த ஒரு கடல் கரையோர முகாமைத்துவத்தை இந்த பிரதேசத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்தில் வகுக்க வேண்டும்.